மாஸ்டர் ஆடியோ லஞ்சுக்கும் நமக்கும் செட்டே ஆகாது போல். ஏன்னா மாஸ்டர் ஆடியோ லஞ்ச் வரதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணேன், அது மொக்கையான்னு சொல்லிட்டு நானே எடிட்டிங் வரையும் கொண்டு வந்துட்டு டெலீட் பண்ணிட்டேன். அடுத்து நேற்று வந்துட்டு நண்பர் அஜித் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து விஜய் சார் பேசியிருந்தனால ஸோ அதுக்காக மேக் பண்ணலாம் அப்படின்னு வந்தால் அங்கே வந்து ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து இந்த காக்கா கத்துறது, கோழி கத்துறது, நாய் குறைக்கிறது, சேர்த்து நானும் கத்துறது அப்படின்னு ஒரு விலங்குகள் சரணாலயம் மாரி தான் நம்ம வீடியோவே இருக்கும். அதுக்கு மத்தியில் இந்த நாய்ஸும் சேர்ந்துச்சுன்னா படு கேவலமாகிட்டுன்னு சொல்லிட்டு தான் நேற்று வந்து இதை ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி பேச வந்ததுக்கான காரணம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்பர் அஜித் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான். நண்பர் அஜித் இதில் என்னடா சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பகை அப்படின்னே சொல்லலாம், ரொம்ப நாளாகவே தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ போட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக இருக்கலாம், இருக்கணும், இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க. அது வந்து தொழில் போட்டி, பட் அதில் நாம் குறுக்கி வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியை பற்றி இவங்க தப்பாக பேசுறது, இவங்களோட ஃபேமிலியை பற்றி அவங்க தப்பாக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய வார் மாரியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மாஸ்டர் ஆடியோ லஞ்ச் அன்னைக்கு கூட தலை ஃபேன்ஸ் தளபதியை ஓட்டுறதும், தளபதி ஃபேன்ஸ் தலையை ஓட்டுறதும் அப்படி இப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. இங்கே குழாயை திறந்தால் தண்ணி வராது, ரத்தம் ரத்த பூமி. இந்த நண்பர் அஜித் அப்படிங்கிற ஒரு வேர்ட் சொன்னதுலேருந்து அந்த ஹேஷ்டாக் தான் ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் வந்துச்சு. நிறைய பேரும் அதுக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி பேசி வச்சது, இப்படி பேசணுங்கிறதாக தான் அந்த கேள்வியை கேட்டு விஜய் சாரே அப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் கூட நிறைய பேர் வதந்திகளை கிளப்பிட்டு இருந்தாங்க. இப்படியே ஒசுப்பேத்தி ஒசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஒரு சிலர் ஒன்று சேரலாம் அப்படின்னு நினச்சா கூட மற்ற சிலர் வந்துட்டு அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி மறுபடியும் பிரிக்க தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு மூணு வேலையும் சோறு, அந்த இருக்கிற இடம், உடுத்துறதுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு, இது கிடச்சிட்டாலே வேற என்ன வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும், ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டுட்டு ஏதாவது சண்டை கிளப்பி விடணும்ல. ஸோ அதை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி அண்ணன் கிராமத்தை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா? இதானே எத்தனை வருஷமா அந்த ஊரில் பண்ணிட்டு இருக்கீங்க? அவனுங்களாம் வேற வேலையே இல்லையா அப்படின்னா சத்தியமாக தெரியவே இல்லை. இதே வேலையை தான் சுற்றிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான். சரி விடுங்க, அவங்களை பற்றினா பேசுனா வேஸ்ட்டு. ஏன் இந்த வீடியோ கீழே எத்தனை பேர் சண்டை போட போகிறீங்கன்னு தான் தெரியல. இவ்வளோ விஷயத்த சொல்கிறீங்களே, யாருன்னு நீங்கள் ஒன்றை மாதிரி நான் ஒருத்தருந்தேன். அவர் வந்து பேசி வச்சே சொன்னால் கூட அப்படி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் எதுக்கு அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வியாக இருக்குது. ஏன்னா அவருக்கு அப்படி பேசணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இவங்களுக்குள்ள நிறைய சண்டை நடக்குது, இவங்க ஃபேமிலி பற்றி திட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கும் அது தெரியும், அஜித் சாருக்கும் தெரியும், விஜய் சாருக்கும் தெரியும், ரெண்டு பேருக்குமே இவங்க எந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஏற்கனவே விஜய் சார் சொன்ன மாதிரி தான், யாருக்காக எதனா பண்ணுறீங்களோ அவங்களுக்கே உங்களை சுத்தமாக பிடிக்காமல் போயிடும், அந்த ஒரு நிலைமை தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் திருந்துங்கன்னு நினைக்கிறேன். காலை உடச்சு நீ திருந்தலையா? ஏய், இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு, உன்னை என்னதான் பண்ணுறது? ஸோ இவங்க தான் தப்பு பண்ணுறாங்க, அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கனா கிடையாது, ரெண்டு பேர் மேலேயும் தப்பு தான் இருக்குது. என்னடா நீ விஜய் சாருக்கு ஓரம் சொம்படிக்கிறியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், வருத்தப்படாதீங்க, வலிமைப்படுத்துக்கும் அடிப்போம். இப்போ போகிறேன், ஆனா திரும்பி திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்த